இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதம் முதல் நாள். ஸோ இன்றைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. இன்றைய தினம் திங்கக்கிழமை மிக முக்கியமான சதுர்த்தி விரதமும் இருக்குது. ஸோ இன்றையிலிருந்து வரக்கூடிய 7 நாட்கள், அதாவது ஆகஸ்டுடைய 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நவக்கிரகங்களோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நடந்தே தீரும் என்று சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த விஷயங்கள் தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இன்றையிலிருந்து 7 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி வாங்க, நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த சஞ்சாரத்தோட அடிப்படையில் இனி தொடர்ந்து 7 நாட்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. சரியா, சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கடகராசியில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய் வந்து மேச ராசியில் பயணம் செய்கிறாரு. புதன் வந்து கடகராசிலையும் சிம்ம ராசிலையும் பயணம் செய்கிறாரு. அதே போல் குரு மீன ராசியில் பயணம் செய்கிறாரு. அதே போல் சுக்கரன் மிதுன ராசியில் பயணம் செய்கிறாரு. சனி மகர ராசியில் பயணம் செய்கிறாரு. ராகு மேச ராசியில் பயணம் செய்கிறாரு. கேது பகவான் துலா ராசியில் பயணம் செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் இந்தந்த ராசியில் இந்த 7 நாட்கள் பயணம் செய்ய போகுது. ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் பயணம் செய்கிறதோட அடிப்படையில் இனி வரக்கூடிய இந்த 7 நாட்கள் இன்றையிலிருந்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அதிரடியாக நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பினால் உங்களுக்கு இன்றையிலிருந்து 7 நாட்கள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் கிரகங்களோட அடிப்படையில் தெரிஞ்சுக்கோங்க. வினைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இன்றையிலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல இருக்கிறாரு. சூரிய பகவான் 8வது இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத தொல்லைகளை இனி வரக்கூடிய நாட்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ தேவையில்லாத தொல்லைகளை தவிர்த்து புத்திசாலித்தனமாக இனி இந்த 7 நாட்கள் நடந்து கொள்ளணும். அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா தான் பெரிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும். அதே போல் மனதில் ஏதாவது ஒரு பயம் பாடாப்படுத்தும், அதனால் மனதில் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடாப்படுத்திடும். அதே சமயம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எந்தெந்த தொல்லை உங்களுக்கு அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொல்லைகள் அத்தனையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த 7 நாட்கள் புத்திசாலித்தனத்தோடு நடந்துக்கணும் என்று ஜோதிடர்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இன்றையிலிருந்து 7 நாட்கள் பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கவலை ஏற்படும். அந்த கவலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்சளவு பண விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த 7 நாட்கள் பணம் தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாதீங்க. மீறி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தட்டுப்பாடு ஏற்படும். அதே சமயம் அதனால் கவலையும் ஏற்படும், மனதில் பிரச்சனையும் உண்டாகும். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ சூரியனால் இக்கட்டான இந்த 7 நாட்கள் மிக கவனமாக நீங்கள் இருக்கணும். அதே போல் சந்திரனுடைய நகர்வு உங்களுக்கு இருக்குது. ஸோ அவருடைய நகர்வு இருக்கிறதுனால ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரேடியாக பிரச்சனை ஒரு பக்கம் போனாலும் ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தீங்கன்னா அந்த நல்ல காரியங்கள் உங்களுக்கு இனிதே நடக்கும். அதே போல் செவ்வாய் பகவான் 5வது இடத்துல இருக்கிறாரு. இவர் 5வது இடத்துல இருக்கிறதுனால தூரத்து உறவுகளில் வருத்தத்தக்க செய்தி உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது யாராவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பயணத்துக்கு கொஞ்சம் தயாராக இருக்கிறது நல்லது. அதே சமயம் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு அதிக செலவு ஏற்படுற மாதிரி இந்த 7 நாட்கள் இருக்கும். அதுக்கு காரணம் செவ்வாய் 5வது இடத்துல இருக்கிறது. ஸோ 5வது இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அதிக செலவு ஏற்படும்.
வீண் பிடிவாதம் வீட்டில் பூகம்பத்தை உண்டாக்கும். அதனால தனுசு ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இனி இந்த 7 நாட்கள் வீண் பிடிவாதத்தெல்லாம் விட்டுருங்க. என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்குங்க. புத்திசாலித்தனமாக செயல்பட்டா செயல்பட பாருங்க. ஒருவேளை புத்திசாலித்தோடு செயல்பட முடியலனா என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்குங்க. வீண் பிடிவாதம் மட்டும் பிடிக்காதீங்க. அந்த பிடிவாதம் வீட்டில் பூகம்பத்தை உண்டாக்கும். ஸோ பார்த்துக்குங்க. அதே சமயம் புதன் பகவான் 8வது இடத்துல இருக்க போகிறாரு. அவர் 8வது இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக விளக்கு ஏதாவது தொடுத்திருந்தீங்கன்னா அந்த விளக்குகளில் சாதகமான முடிவதற்கு சான்ஸ் அதிகம். ஸோ விளக்கு தொடர்பான ஏதாவது முக்கியமான காரியத்தை இந்த 7 நாள் செய்கிறதா இருந்தால் அதெல்லாம் செய்யலாம். அப்படி செய்தீங்கன்னா புதனுடைய அனுகிரகத்தினால கண்டிப்பாக அந்த விளக்கு சாதகமாக முடியும். அதே சமயம் ஆன்லைன் வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அந்த வர்த்தகங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு அமோகமாக ஆன்லைன் வர்த்தகங்களில் நடக்கும். அதாவது வர்த்தகங்களில் தொழில் நடக்கும். ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டம் இந்த 7 நாள் இருக்குது. புதன் 8வது இடத்துல இருக்கிறதுனால ஓரளவு ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதே போல் வெளியூர் பிரயாணங்கள் எதுவாக நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த வெளியூர் பிரயாணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வெளியூர் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 4வது இடத்துல இருக்கிறாரு. இவர் 4வது இடத்துல இருக்கிறதுனால உடல்நிலை உங்களுக்கு சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் இனி இந்த 7 நாட்கள் கவனமாக இருக்கணும். ஸோ வெளியிடங்களுக்கெல்லாம் போகும்போது அதிக உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவுகளில் உங்களுக்கு தான் சிக்கல் ஏற்படும், பார்த்துக்குங்க. ஸோ உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் மேல் அதிகாரிகளுடைய சீற்றம் மனதை வாட்டும். அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல தனுசு ராசிக்காரங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்க. மேல் அதிகாரிகளை அனுசரித்து போகாமல் நீங்கள் பாட்டு எடுத்தோம் கோத்தோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா வேலை பறிப்போவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளுடைய கோபம் உங்களோட மனதை வாட்டும். என்ன பண்ணுறது, குரு பகவான் 4வது இடத்துல இருக்கிறாரு. கண்டிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் தொந்தரவு ஏற்படும். அது எதுவும் பண்ணாலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சரியாகாது. நீங்கள் அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. அதே போல் செய்கின்ற தொழிலில் நிலையான வருமானம் கிடைக்கும். அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி சொந்த தொழிலில் இருந்தாலும் சரி நிலையான வருமானம் கிடைக்கும். அதுக்காக பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா பண கட்டுப்பாடு ஏற்பட்டு பிரச்சனையாயிரும். ஸோ பார்த்துக்குங்க. சுக்கரன் 7வது வீட்டில் இருக்கிறாரு. சுக்கரன் 7வது வீட்டில் இருக்கிறதுனால ஆத்திரப்பட்டு காரியத்தை ஃபஸ்ட்டே கெடுக்கக்கூடாது. ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா அந்த காரியத்துக்கு சரியாக பிளான் பண்ணும். பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது சரியாக செயல்படுத்துவதற்கு முயற்சி பண்ணும். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஆத்திரப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கடைசியாக கெட்டு தான் போகும். சுக்கரன் 7வது வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வருகின்ற வாய்ப்புகளை நீங்கள் நழுவு விட்டுருவீங்க. அந்த ஒரு காரணத்தினால ஆத்திரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் தயவு செய்து செய்யாதீங்க. செய்தீங்கன்னா வருகின்ற வாய்ப்பும் போயிடும். ஸோ பார்த்துக்குங்க. சுக்கரன் 7வது வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த 7 நாளில் நடக்கும். அதே போல் சனி பகவான் 2வது வீட்டில் இருக்கிறாரு. இவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் மங்களகரமான சம்பவங்கள் நடக்கும். ஒரு பக்கம் கெட்டது ஒரு இதனால நடந்தாலும் உங்கள் வீட்டில் மங்களகரமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் கேது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 11வது இடத்துல இருக்கிறாரு. 11வது இடத்துல இருக்கிறதுனால வேலையாட்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புகழும் பாராட்டும் கேதுவாழ கிடைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கவனமாகவும் நடந்து கொள்ளும். மேல் அதிகாரிகளுடைய கோபம் ஆளாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாகவும் இருக்கணும். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றிலிருந்து இந்த 7 நாட்கள் கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரியான கெட்ட பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று உறுதியாக ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ கணித்த விஷயத்தை இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இன்றிலிருந்து 7 நாட்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி இந்த 7 நாட்கள் மிக கவனமாக செயல்படுங்க. அதே சமயம் நான் இன்னொரு ஒரு பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 7 நாட்கள் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால இந்த அம்மனை வந்து வழிபாடு செய்யுங்க.
அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது உங்கள் இஷ்ட அம்மன், உங்களுக்கு எந்த அம்மனை பிடிக்குமோ அந்த அம்மனை வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்குங்க. அப்படி நீங்கள் தொடங்குனீங்கன்னா இந்த 7 நாளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஓரளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம், வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா 7 நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சு நீங்கள் பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ அவங்க பார்க்குறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்க இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்து கண்டிப்பாக தனுசு ராசியில் இருப்பாங்களே அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.